தம்மாள் தமிழ்நாட்டின் சமூக நல வாரிய தலைவியாக பொறுப்பு வகித்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஏற்படுத்திய அமைப்பு சீனிவாச காந்தி நிலையம் இவரது தந்தை பெயரும் காந்தியின் பெயரையும் இணைத்து ஏற்படுத்தியது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவராக பணியாற்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வரை தன் வாழ்க்கை அனுபவங்களை தனது எழுபதாவது வயதில் தொகுத்து வெளியிட்ட நூல் நான் கண்ட பாரதம் இவரது சேவையை பாராட்டி இந்திய அரசு இவருக்கு அளித்த விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் பத்மஸ்ரீ விருது இவரது எளிமைக்கு காரணம் அன்னை கஸ்தூரிபாயின் எளிமையான தோற்றத்தில் கவரப்பட்டார் மக்கள் மனதில் விடுதலை உணர்வை ஊட்ட இவர் பயன்படுத்திய பாடல்கள் பாரதியார் பாடல்கள் காந்தியடிகள் அம்புஜத்தம்மாலை செல்லமாக குறிப்பிடுவது தத்து எடுக்கப்பட்ட செல்ல மகள்